வெல்கம் தமிழ் டிவி வீவர்ஸ் எவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் குவைத்தில் போலியான தினார் நோட்டுகளை வழங்கி பொருட்களை வாங்க முயன்ற இரண்டு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்பான தகவல் ஒன்றை பார்ப்போம் குவைத்தின் அமாதி மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஒரு எலக்ட்ரானிக் கடையில் பத்து தினார் கள்ள நோட்டுகள் கொடுத்து பொருட்கள் வாங்க முயன்ற இவர்கள் சிக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது முதல்கட்ட விசாரணையில் இதையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதிகாரிகள் இருவரையும் கைது செய்தனர் இவர்களிடம் இருந்த கள்ள நோட்டுகள் எப்படி வந்தது யாராவது இவர்களுக்கு இந்த கள்ள நோட்டுகளை கொடுத்து ஏமாற்றினார்களா உள்ளிட்ட கூடுதல் தகவல் எதுவும் உடனடியாக தெரியவில்லை ஏடிஎம் தவிர வெளி நபர்களிடம் பத்து தினார் இருபது தினார் நோட்டுகள் வாங்கும் போது சற்று எச்சரிக்கையாக இருங்கள் கள்ள நோட்டுகளை நிறைய விசமிகள் புழக்கத்தில் விடுகின்றார்கள் இது குறித்த செய்திகள் அவ்வப்போது வந்த வண்ணமே இருக்கின்றன இன்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத்தில் போலியான தினார் நோட்டுகள் வழங்கி பொருட்களை வாங்க முயன்ற இரண்டு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர் தொடர்பான தகவல் ஒன்றை தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் இந்த தகவல் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜில் இருந்து அவர்கள் அனுமதியுடன் எடுத்து இந்த தகவலை நாங்கள் பதிவேற்றம் செய்கின்றோம் அவர்களுடைய சேவைகள் மேன்மேலும் தொடர வாழ்த்துகின்றோம் நன்றி